ஹாய் மக்களே, அண்ட் இட்ஸ் மீ ஜிகேஎஸ்எஸ் கேமிங். வெல்கம் டு த நியூ வீடியோ மக்களே. ஸோ இன்றைக்கி என்னென்னு பார்த்தா வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் தான் பண்ண போகிறேன். ஆனால் இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணாத ஒன்று, ஆரம்பித்த 2 வருஷத்துக்குமே பண்ணணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. பட் இதை இப்போலேருந்து இது பண்ண ஆரம்பித்தா தான் மேபி ஃப்யூச்சரில் இதுக்கப்புறம் ஐ மீன் வேறு ஏதாவது வரும்போது அதுக்கு எதாவது ரியாக்ட் பண்ணி போகிறது பெட்டர் நினைக்கிறேன். ஸோ தமிழ்லாம் பார்த்துருப்பேன். ஸோ நம்ம வந்து ரியாக்ஷன் தான் பண்ண போகிறோம். நியூ தமிழ் ஹாரர் கேம் தான் ட்ரெய்லரை பார்க்க போகிறோம். ஸோ என்ன கேம் பார்த்தா கால் டி. ஸோ ஆக்சுவலி கேம் பிசி மட்டும் வந்தது, மொபைலுக்கு வரல, கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. பட் கவலைப்பட நீங்கள், இது கேம் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக மொபைல் ஃப்ரெண்ட் சொல்லியிருக்காரு அப்படின்னா. ஆ ஓகே ஓகே. ஸோ ஓகே, இன்றைக்கி பார்த்தா வந்து காலனி கேம் தான் அதோட ட்ரெய்லர் நம்மளுக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ சப்போஸ் ரியாக்ஷன் ஏதாவது ஆர்டிஃபிஷியல் இன்ஸ்ட் தான் சொல்லியிருக்கேன், ஏன்னா எனக்கு டவுட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஓவராலாக நான் முடிஞ்ச வரைக்கும் சில விஷயங்கள் டீ கோட் பண்ண ட்ரை பண்ணுறேன், ஓகேங்களா. பட் ரியாக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டாட்ஸ் இந்த கேம் பற்றி, இந்த கேம் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரி இருக்க போகுது, யார் யாரெல்லாம் இல்லை இன்வால்வ் ஆகிருக்காங்க அப்படி நம்ம வந்து ஒரு சின்ன ப்ரீஃபை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரியாக்ஷன் போயிட்டு அதுக்கப்புறமா முடிச்சிக்கலாம். ஓகே, நம்ம வந்து கேம் பற்றி பேச ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் டீட்டெயில் பண்ணி என்ன விஷயம் பார்த்தா வந்து இந்த கேம் எதை பற்றி இருக்க போகுதுன்னா, ஒரு தமிழ் ஹாரர் கேம். நான் ஏன் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்னு பார்த்தா வந்து இது அப்படி தான் போர்ட்ரேட் பண்ணுறாங்க. அப்படி உண்மையாகவே தமிழ் ஹாரர் கேம் தான், தமிழ்லேயே வாய்ஸ்லாம் இருக்க போகுது, வித் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ்லாம் இருக்க போகிறதுனால இது பியூர்லி ஒரு தமிழ் கேமும் எடுத்துக்கலாம் நீங்கள். அண்ட் கேம் நேம்லேயே பண்ண காலனி. ஸோ மேபி ஏதாவது மூவி இன்ஸ்பயர் டிமாண்டிங் காலனி அந்த மாதிரி விஷயங்கள் மேபி எடுத்துருக்கலாம் அப்படின்னு நான் கெஸ் பண்ணேன். லைனாக டீ குடிக்க மாட்டாமல் இருக்குல்ல, சரி ஓகே. ஓ என்ன கான்செப்ட் பார்த்தினா வந்து என்ன சிச்சுவேஷன் நடக்குதுன்னு பார்த்தினா வந்து சில குரூப் ஆஃப் பசங்க பார்த்தா ஜாலியாக கிரிக்கெட் ஆட பார்த்தினா கரெக்டாக அந்த பேய் வீட்டு பக்கத்தில் விளையாடுறாங்க கிரவுண்ட், ஓகேங்களா. அந்த கிரவுண்ட் நடுவில் பார்த்தா விளையாடும் போது டினின்னு பார்த்தோம், டினின்லாம் இல்லை, பால் போடும்போது பையன் அடிச்சுட்டான், அடிச்சல அந்த வீட்டுக்குள்ளே அந்த பந்து போயிடுச்சு. இப்போ வந்து அந்த அடித்தவன் இப்போ எடுக்கிறாமல் இருக்கும், ஐ மீன் பால் போய் எடுத்தானா இல்லையா, அதான் கான்செப்ட். ஐ மீன் பேய்க்கு தப்பிக்கிற மாதிரி தான் இருக்கும், மோஸ்ட்லி இது எஸ்கேப்பிங் கேம் தான். இது பெருசாக வந்து மந்திரம் போட்டு அந்த மாதிரி விஷயங்களும் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு எஸ்கேப்பிங் சர்வைவல் கேம் தான் இருக்க போகுது, அதுவும் ஹாரர் கேம். ஸோ உங்களுக்கு ஜம்ப் ஸ்கேர்ல எப்படிக்கொன்னு ட்ரெயிலில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் நினைக்கிறேன். ஆனால் அது மட்டும் பார்த்தா வந்து இந்த கேம் டெவலப் பண்ண பற்றி பேசணும். ஸோ டெவலப் பண்ணதுன்னு பார்த்தா ஒரே ஒரு சோலோ பர்சன், விச் இஸ் பிடபிள்யூஜி ப்ரோ, அதாவது கிரி ப்ரோ சொல்கிறேன். ஸோ இது அதாவது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஏன் சொல்கிறேன்னா கேம் டெவலப்மெண்ட் உண்மையாக சொல்ல போனால் அந்த கேம் விளையாடுறத விட இந்த டெவலப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நம்ம வந்து சிம்பிளாக விளையாடிட்டு இது வந்து மொக்க கேமு இது நல்லா இருக்குது அப்படி மீன் சும்மா விளையாடிட்டு சொல்லிடுறோம். பட் வந்து அதுக்கான எஃபர்ட் பார்த்தினா வந்து டெவலப்பர் எப்படி இது பண்ணாமல் தெரியாது. இப்போ கேம் நல்லா போச்சுன்னா அப்பாடா நம்ம பண்ணுறதுக்கு ஏதோ ஃபேன்ஸ் வந்து ஓகே நல்லா கேம் சொல்கிற மாதிரி இருக்குதுனால சே கேம் ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன இது கஷ்டப்பட்டு பண்ணதுக்கு இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு ஒரு மன வருத்தம் இருந்தாலுமே அது அம்மாவும் சரி பண்ணி பண்ணிப்பாங்க. ஸோ இவர் வந்து பார்த்தா வந்து கிட்டத்தட்ட நிறைய தான் ஒர்க் பண்ணி இந்த கேம் நல்லா பாலிஷ் பண்ணிக்க, நான் ஃபஸ்ட் டைம் ட்ரெயிலில் பார்த்துறேன் அந்த ஷோகேஸ்லேயே, அந்த ஷோகேஸ்லேயும் கூட போன டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ரெயிலில் பார்க்கும்போது கூட பார்த்தினா வந்து உண்மையை சொல்ல போனால் பர்சனலி எனக்கு கேம் பிடிச்சிக்குது, சீரியஸாகவே நல்லா இருக்குது. என்ன மாதிரி கேம் எக்ஸாம்பிள் எதுவும் தெரியல, ஏன்னா அதில் மற்ற கேம்ஸ் ட்ரிபிள் கேம்ஸ் மாதிரி இருக்கிறதுனால இண்டி கேம்ஸ் வந்து டக்குன்னு ஆக மாட்டேங்குது. அண்ட் ஓவரால் பார்க்கும்போதும் பார்த்தினா இஸ் ஒன்லி சோல் டெவலப்னால கண்டிப்பாக டைம் எடுத்து பண்ணியிருக்கான்னு தெரியுது. ப்ரோ சப்போஸ் பார்க்குறேன் இன்னும் டைம் எடுத்து பொறுமையாக பண்ணுங்கள், கேம் இந்த வருஷம் வரப்போகுதுனால இன்னும் பெட்டராக பண்ணலாம், பிரச்சனை இல்லை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தினா வந்து அவங்க கூட இருக்கிற டீம்மேட் அரஹே நம்ம டீம்ஸ் மாதிரி, ஓகேங்களா. அதில் பார்த்தா முதல் நாள் பார்த்தா ஸ்டோரி கேம் ப்ரோ, அதில் ஸ்டோரி கேம் தமிழ் சிம்பிளாக சொல்ல போனால் அவர் வந்து பார்த்தா என்ன டீம் இம்போர்ட் பண்ணுறா பார்த்தினா இஸ் எ க்ரியேட்டிவ் ப்ரொடியூசர், அது மட்டும் இல்லாமல் பார்த்தினா ஒரு ஜூனியர் 3D ஆர்டிஸ்டாகவும் செயல்படுறார். ஸோ இவரோட சேனல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இவரோ நம்ம இதில் போட்டு பாரு பிரச்சனை இல்லை மாதிரி. அண்ட் நம்ம டொக்கு ப்ரோ ஆப்வியஸ்லி மார்க்கெட் லீடாக இருந்து ஏதாவது கேம் அப்டேட்ஸ் ஏதாவது கேம் விஷயங்கள்லாம் சோஷியல் மீடியாஸில், அதாவது அந்த கேம் ஜெனிஸ் ஸ்டுடியோட இன்ஸ்டாகிராம் பேஜஸ் யூடியூப் சேனல் அது மாதிரிலாம் மார்க்கெட்டிங் லீடாக செயல்படக்கூடிய ஒரு லீடராக இது மாதிரி இருப்பார் போல். அதுக்கப்புறம் பார்த்தினா வந்து ஸ்டோரி விஷயம் பார்த்தீங்கன்னா சிவா ப்ரோ, அதாவது நம்ம தஞ்சை கேமிங் அண்ட் அவரோட ஃப்ரெண்டு சபரிஷ் ப்ரோ, சபரி ப்ரோவும் பார்த்தினா வந்து க்ரியேட்டிவ் ஹைட்டும் சரி, ஸ்டோரி ஐ மீன் லெவல் டிசைனிங் ரெண்டு பேருமே வந்து சரி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தினா வந்து ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பரான ஜேவி பிளேஸ் ப்ரோ, அவரும் பார்த்தினா இந்த டீமில் ஒரு முக்கியமான ஆளாக இருப்பார்னு நான் நம்புகிறேன். அது எப்படின்னு தெரில, அதான் சும்மா சொல்லிக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் ஃபைனலாக குரூப்பில் டூப் தான், இங்கே ஒரு ஆள் மிஸ்ஸிங் தான், ஐ மீன் இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. பம்பிள் ப்ரோ கேம் டெஸ்டர், இதுக்கு கேம் ப்ளே பண்ணவே இல்லை, பட் எப்படி கேம் டெஸ்டர் வந்துச்சு எனக்கு சத்தியமாக தெரியவே இல்லை, அவரே யோசிக்கிறார் எப்படி வந்துச்சு அவர் யோசிக்கிற மாதிரி தான்.
ஓகே, தீஸ் ஆர் டீம்மேட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவங்க உழைப்பு மூலிமா வந்து தான் இந்த காலனி கேம். ஸோ நம்ம இந்த அந்த ரியாக்ஷன் போயிடுறேன். செகண்ட் டைம் பார்க்க போகிறேன் எப்படி தெரியல. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு, பட் திரும்ப பார்த்தா இன்னும் பெட்டர்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போது ரியாக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ ஆரம்பிக்கலாம். ஓகே, இது பிளாக் 15 வயசு க பையனோட கதை அப்படி ஜேர்னி ஆரம்பிக்கிற மாதிரி. ஊ சவுண்டு, ஏய் என்ன கிளிம்ஸ்லாம் பண்ணுறீங்க, பிளாக் கோட்லாம் பண்ணுறாங்கயா? ஓ ஆ வா, ஓகே பயங்கர வீட்டில் மாட்டிக்கிட்டான் பா, ரத்தம் கரை தெரிக்கிறே ஃப்ரெண்ட். ஓகே 420 கோட் பண்ண நினைக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா, ஏய் வா, இப்போ ஃபைண்ட் இஸ் மிஸ்ஸிங் பால், எந்த பால் கட்ட சொன்னால் நல்லாயிருக்கும் அது தெரில எனக்கு. ஓகே நல்லா இருக்குங்க உண்மையாகவே. ஓ என்ன என்ன இது பாருங்க, அப்படியே ரியலிஸ்டிக்காக நல்லா இருக்குது, ஒரு மாதிரி வித்தியாசம் நல்லா இருக்குது. ஓகே கேன் ஈ உன அவனால் சர்வைவ் பண்ண முடியுமா? அடடா காலனி, இது பேய் அப்படி மாதிரி. ஓ ஐயோ பா, லைட்டிங்லாம் நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. ஆ அப்பப்போ பாவி காலனி பா, கமிங் சூன் ஸ்டீமுக்கு வருது ஃப்ரெண்ட்ஸ், இந்த இயர் வருது. ஸோ செக் அவுட் பண்ணுங்கள். ஹவா, ஓ ஃபைனலி எப்படியோ ட்ரெயிலர் பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ரியாக்ஷன் பண்ணால் தெரியல, பட் ஓவராலாக பார்க்கும்போது ஒரு சூப்பரான ட்ரெய்லர். லைட்டிங் மியூசிக்கும் சூப்பராக இருக்குது. இந்த ஹாரர் லைட்டாக இல்லை, நல்லாவே தூண்டி விடுது உண்மையாகவே. அதுவும் எடிட்க்கு கட்டெலாம் கரெக்டாக நேரத்தை கட் பண்ணி, மேபி அந்த லைட் சீக்வன்ஸில் ஏதோ மின்னி மின்னி வர மாதிரி ஒரு மாதிரி இருந்துச்சு, பட் அது மட்டும் கொஞ்சம் அது லைட் அதை ஃபியூஸ் பண்ண இருந்துச்சுல, அது மட்டும் மேபி எனக்கு தெரிஞ்சு டவுட்டாக இருக்குது. பட் ஓவராலாக பார்க்கும்போது இட்ஸ் அ சூப்பரான ட்ரெய்லரு. எடிட் பண்ண டீமும் சூப்பர், மியூசிக்கும் சூப்பர், அதே மாதிரி கேம் அந்த இதுவும் லுக்கும் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக பிசி வச்சுக்கிறவங்க கண்டிப்பாக விளையாடலாம். இப்படி இந்த கேம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 500-700 அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அந்த ரேஞ்சு கூட வாங்க, முடிஞ்சதுக்கு வாங்க, ட்ரை பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து நிறைய மற்றவங்களும் பண்ணுவாங்க, ஓகேங்களா? அதேமாதிரி இவங்களும் பார்த்துன்னா மற்ற கேம்ஸும் பண்ணுறதுக்கு ஆர்வமும் இருக்கிறது. இந்த கேம் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தர மற்ற கேம்ஸ் பண்ணலாமா அந்த மாதிரி பிளான்ஸ் வச்சுக்கோ, ஓகேங்களா? பட் அவங்களுக்கான ஆட்கள் மட்டும் வந்தாங்கன்னா இது இது இன்னும் பெட்டராக மாறும் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து டீகோடிங் விஷயத்துக்கு வருவோம். டீகோடிங்கில் ஃபஸ்ட்டு நம்ம லோகோலேருந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா லோகோலே சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கிறது, அது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தெரியுது, உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள். ஸோ நம்ம ஸ்டார்டிங் காலடி அந்த லோகோவில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்டிங் இந்த சீலே ஆரம்பிக்கலாமே. இந்த சீல என்ன பிரச்சனை இல்லை, ஏன்னா இந்த முக்கியமான இடமே இந்த சீன் தான் சொல்வேன். ஏன்னா ஸ்டார்டிங் இந்த பல்லுன்னு பார்த்துஞ்சோம், இந்த பேயோட அந்த பேயோட பல்லு தான் அது, இது கன்ஃபார்மான விஷயம். இதை பார்த்தோன்னே தெரிஞ்சு உங்களுக்கு என்னென்னு. அண்ட் இந்த சி அந்த கர்வ்னஸுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த பேயோட முடின்னு நினைக்கிறேன். அந்த பேய முடி இவ்வளோ நீளமாக இருந்தால் சி ஷேப் பண்ணி கொண்டு வந்து பார்த்தீங்களா, அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. மேபி அந்த பேயோட முடியை ரெசம்பிள் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் இந்த சைடில் ரெண்டு வித்தியாசமான கண்ணு மாதிரி ஒரு விஷயம் பார்த்தீங்களா, நானே சொல்கிற கண்ணு மாதிரி இருந்து. ஸோ ஆப்வியஸ்லி என் பேய் கண்ணு மாதிரி எனக்கு லைட்டாக ஃபீல் ஆகுது இந்த இதோ இந்த பர்டிகுலர் இந்த ஏரியா பொறுத்த வரைக்குமே. ஸோ இந்த சீக்கிலேயே அந்த பேய் எந்த மாதிரி இருக்குன்னு தெரியுது, பட் எனக்கு ரொம்ப ஒரு கெஸிங் மேபி என்ன சொல்ல வரேன்னா, இந்த பேயோட நேம் மேபி சீலவும் ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்கிறது, இருந்தால் நல்லாயிருக்கும் பார்ப்போம். சும்மா சொல்லுவோம் அப்படின்னு டீ கொடிங்களே இஷ்டத்துக்கு பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஏன் ஒப்பீனியன் மாதிரி சொல்லலாம்ல, தப்பே இல்லை. அதே மற்ற இடத்த பார்க்கும்போது பார்த்தினா வந்து, ஓ எனக்கு தெரிஞ்சு பார்த்தினா வந்து எனக்கு ஒன்று தோணுது, இது எப்படின்னு தெரியல, இந்த ஓ மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது. நான் இது லைட்டாக மேட்ச் பண்ணி பார்க்குறேன், ஐயோ ஃபோட்டோ மாதிரி தெரியும், அது மேட்ச் பண்ணி செக் அவுட் பண்ணுங்கள், இது வந்து சேம் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு இது அந்த மாதிரி ஃபீல் ஆகுது, ஏன்னு தெரியல, அந்த ஸ்டைல் லைட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் எள்ளு படக்கிறது கத்தி மாதிரி ஷார்ப்பாக இருக்குது. அண்ட் என் ஒய் கூட பார்த்தா வந்து ஓகே, ஓவரால் பார்க்கும்போது லோகோ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுமாதிரி சீலே லோகோலே தெரியுது பயங்கரமான கேம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கிறது. அது பிரச்சனை இல்லை. ஓகே அட்லீஸ்ட் இப்போ வந்து நம்ம வந்து டீகோடி அதாவது அந்த வீடியோ ட்ரெய்லர் வீடியோ என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ அதை வெயிட் பண்ணுங்க, லேப்டாப் ஆன் பண்ணிட்டு. A few moments later. ஸோ ஸ்டார்டிங்கே பார்த்தா வந்து அவங்களோட சேனல் லோகோல ஸ்டார்ட் பண்ணாங்க, கேம் ஆஃப் கேன்சி ஸ்டோரின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா வந்து ஒரு 15 வயசு கதையாக ப்ளே ஒரு பையனாக ஒரு ப்ளே பண்ண போகிறோம். ஸோ இது ஆக்சுவலி பார்த்தா ஃபஸ்ட் பர்சன் கேம் இப்படி சொல்லிடுறேன், ஜஸ்ட் 1-2 hours தான் அங்கே போகுது. அது மட்டும் பார்த்தோம், அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா வந்து இந்த இடத்துல பார்த்தா லிவிங் ரூமே காட்டிடுறாங்க, வித் உட்டு செவர் மாதிரி இருக்குது. அண்டு சோஃபா பார்த்தோம்னா ப்ரௌன் கலர், அண்டு மேலே லைட் மாதிரிக்கே லைட்டிங்லாம் இருக்குது. அண்ட் லைட்டாக ஒரு ஹாரர் வைப் பட்ட அப்படியே ஷேக்கி பார்த்தாங்குது.
அண்ட் இந்த இடத்துல பார்த்தா பெட்ரூம் அது ஜன்னல் கடுத்து ஒரு பெட்ரூமை ஷார்ட் கடிச்சிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த இது இதை பேய் வீடு தான். ஸோ அந்த பேய் தங்க இடமா கூட அவன் அந்த ரூமா கூட இருக்க வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அண்ட் இந்த போர்ஷன் பார்த்தா அவர் ஏதோ ஆஃபீஸ் மாதிரி, ஆஃபீஸ் சொல்ல முடியாது, மேபி ஏதாவது ரைட்டிங் டேபிள் அந்த மாதிரியான விஷயங்கள் இங்கே இருக்குது. ஸோ அங்கே குளோப் இருக்குது, அதே மாதிரி சேர் பார்க்க சூப்பராக இருக்குது, அதே மாதிரி எல்லாமே பார்த்தா வந்து கிட்டத்தட்ட ரைட்டிங் டேபிள் எப்படி வந்து நம்ம ஹோம் ஒர்க் பண்ண இடமே இடம் மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இடமா இருக்கிறது. ஸோ அதை பார்க்கவும் நல்லா இருக்குது அதே மாதிரி. அண்ட் இதில் அதுதான் இப்போ அந்த ரிவியூ ரூமோ லிவிங் ரூமோட மிச்ச பகுதிகள், அதாவது சோஃபா, அதே மாதிரி செடி வைக்கிற இடம், அதே மாதிரி டேபிள் இங்கே சைடில் தெரியுது நினைக்கிறேன். ஸோலாம் பார்க்கும்போது அந்த வீட்டோட ஓவியம் மாதிரி தெரியுது, எப்படி வீடு வீட்டு இருக்க போகுது. அண்ட் பயங்கரமாக வீடுன்னு சொல்லியிருக்காங்க வேறு. அண்ட் இந்த இடத்துல பார்த்தா அதோடய பாத்ரூம் இருக்கிறது. ஸோ பாத்ரூம் வித் ரத்தக்கரையோடு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி வந்தவங்களாம் மேபி இதுக்கு முன்னாடி யாராவது வந்துருந்தாங்கன்னா கூட வந்து அதெல்லாம் கதம் பண்ணி கொடுக்குது பேய், அதெல்லாம் ரத்தம் தெரிக்க பயங்கரமாக அங்கே பாத்ரூம்லேயே இருக்குது. வித் அந்த பைப் மாதிரி ஒன்று பைப் இல்லை, அதை அடைக்கிற யூஸ் பண்ணுவாங்கள அந்த ஒரு டூல் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல போல சில ஃபோட்டோஸ் இருக்குது. ஸோ இது எதை பேஸ் பண்ணிக்கிறது இல்லை, இது பேய் அந்த பேயோட ஃபேமிலியாக கூட இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒரு ஃபேமிலி ஏதாவது ஆபத்தில் இல்லை ஏதாவது இறந்து போன ஒரு மன வருத்தத்தில் இந்த பேய் ஏதாவது பண்ணியிருக்கலாம், நம்ம அதுவே தானே எதாவது பண்ணாமல் இருந்திருக்கோம். அது மூலியம் கூட மேபி பழிவாக இல்லை இதுமாரி வீட்டுக்காக வரக்கூடாது மாதிரி அது மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கலாம். ஸோ இந்த ஃபோட்டோ இருக்கோ ஒரு ஆள் இது ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, ஏன்னா தனியார் காமிச்சிருக்காங்களே அப்படின்னு ஒரு இது தான். யா அண்ட் இது ரூம் பார்த்தா வந்து இந்த சென்டரில் பார்த்தா இது பார்க்க பியானோ மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் இங்கே பார்த்தா ஒரு ஷெல்ஃப் மாதிரியும் அண்ட் இந்த சைடில் ஒரு ரூம் இருக்குது, அது என்ன ரூம் தெரியல. அங்கே சைட்லேயும் க்ளோப் மாதிரி இருக்கிறது, ஏஸ் அப்பப்போ க்ளோப் மென்ஷன் பண்ணுறாங்கன்னு தெரியல, பட் இது ஓகே நாட் பேட் அப்படின்னு பார்த்தான். அப்புறம் நடுவில் அந்த ரூமுக்குள்ளே பார்த்தா குட்டி போட்டு மாதிரி ஒரு பேய் வருது. டானே ஷாக்கை டக்குன்னு பயம் ஷாக் ஆகிட்டேன். டு ஃபைண்ட் இஸ் மிஸ்ஸிங் பால்ஸ், அதாவது எந்த பால்னு கரெக்டாக சொல்லலை, சாரி அப்படி சொல்ல வரல, அது 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 இல்லை அதாங்க அடித்த பந்து மிஸ் ஆகிடுச்சு அதை சொல்கிறாங்க ஓகேங்களா. அவங்க அந்த பந்து கண்டுபிடிச்சானா இல்லையா அதை சொல்கிறேன், நீ தப்பாக இருக்காதீங்க ஆனால் வேண்டி சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னு. ஓகே கமிங் பேக் டு டாபிக். ஸோ பார்த்தா அடுத்தது பார்த்தா இதுவும் ஒரு பெட்ரூம் சீக்வன்ஸ், மேபி இது வேறு ரூமாக கூட இருக்கலாம், ஆனால் அதே ரூமாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு இதில் காமிச்சதுக்கும் இருக்கும் கொஞ்சம் சீக்கபிள் இருக்கிறது. ஸோ அப்படியே கம்பேர் பண்ணி பார்த்தோம், ஆல்ரெடி இதை போட்டு வச்சுருப்பேன், அங்கேயும் ரூம் போய் காட்டுறாங்க. அண்ட் அப்படி போய் ஒரு ஓவியூ பார்க்குறேன், இங்கே பார்க்க குட்டியாக ஒரு மாதிரி க்யூட்டாக மாதிரி தெரியுது, சாரி க்யூட்டுன்னு சொல்லக்கூடாது. இருந்தாலே பார்த்தா வந்து அதுவும் நடுவில் ரெண்டு கேண்டில் வருக்குது, அதுவும் இல்லாமல் ஏதோ ஒரு வி ஷேப்பில் ஐ மீன் ஏதோ ஒரு பவுண்டரி ஷேப் மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, அது எந்த சத்தியமாக ஐடியாவே இல்லை. அந்த பேர் ஓவியூ பார்க்க தெரியுது, பார்க்க பயங்கரமாக இருக்கிறது, ஒல்லியாக கை கால்லாம் ஒன்று வீக்கான பாடி வர ஃபீல் ஆகுது. அண்ட் கிச்சன் இங்கே ப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ கிச்சன் பார்த்தீங்கன்னா கூட ஒயிட் அண்ட் நீட்டாக இருக்கிறது, இல்லை பெருசாக டிகோர் பண்ணாமல் ஒன்றும் இல்லை. அண்ட் அப்புறம் லிவிங் ரூமோட சில ஏரியாஸ் மாதிரி காமிச்சாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் அவனால் சர்வே பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அந்த சர்வேவே பார்த்தினா வந்து கிட்டத்தட்ட ரத்தம் சொட்ட சொட்ட வராமல் தான் அதை டிசைனே பண்ணியிருக்காங்க. தென் ஃபைனலாக காலனி அந்த லோகோவோட முடிச்சிருக்காங்க. ஓகே இதுதான் பார்த்தா வந்து இது இன்னொன்று லிவிங் ரூமை செட்டப் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இதை பார்த்தா பெயிண்டிங் இருக்குது, எனக்கு தெரிஞ்ச அது பெயிண்டிங் பண்ண பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அதை பெயிண்டிங் பண்ணி வேறு பெயிண்டில் சீக்கிரம் இருக்குமான்னு தெரியல. அந்த ரூமோட மொத்த அவுட் வியூ ஃபுல்லாக காட்டிட்டு கடைசியில் பேய் கிட்ட வரும்போது முடிஞ்சிச்சு. காலனி ரெண்டு வாடி லோகோ ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்டீமுக்கு வரப்போகிறது, அது தெரிஞ்ச விஷயம் தான். ஓகே மக்களே, நம்ம இதை வரைக்கும் பார்த்தா நம்ம வந்து ரியாக்ஷன் சாரி கேம் பிளே பற்றி கேம் எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு சின்ன ப்ரீஃபாக சொல்லியாச்சு. அதே மாதிரி பார்த்தா வந்து ரியாக்ஷன் பண்ணுற பேரில் ஏதோ பண்ணியிருப்பேன், அது எப்படி நீங்கள் சொல்லுங்கள் எப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் கடைசியாக பார்த்தா டீ கோடிங்கும் ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன், அது என்ன டீ கோடிங்கான்னு அது அதான் டீ கோடிங் சொல்லக்கூடாது, இருந்தாலும் நீ தான் சொல்லணும் ப்ரோ, நல்ல டீ கோடிங் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், சும்மா சொல்லிவிடுவோம் அப்படின்னு பார்த்தா சரி ஓகே உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் முடிஞ்சதையும் பார்த்து இந்த கேம் பண்ணாமல் இந்த வீடியோ நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க, ரொம்ப உதவியாக இருக்கும். அப்போ தான் அவங்களும் இந்த கேம் பார்த்து ஓ தமிழ் இப்படி கேம் இருக்குதா சூப்பர் கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஆகுங்கன்னு சொல்லிட்டு அவங்க நம்பிக்கையில் நான் நம்பிக்கை வச்சுருக்கேன் அதுமாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ மறக்காமல் எல்லோரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, அதுமாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஷேரிங் பண்ணினே இருங்கள். அப்போ தான் இந்த கேம் நல்லபடியாக போக என்னோடய விஷஸ் ப்ரோ, நல்லபடியாக இந்த கேம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் என்னோடய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம டீமுக்கும் எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். ஆக்சுவலி இந்த வீடியோ பார்த்தா வந்து ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி வர வேண்டியது தான், பட் என்ன ஆச்சுன்னு பார்த்தா கொஞ்சம் ஒர்க் போகிறதுனால பார்த்தோன்னா கொஞ்சம் எடிட்டிங் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. அண்டு எனக்கு தெரிஞ்சு வீடியோ முடிச்சு நல்லது நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி சொல்லுங்கள், ஏதாவது குறைகள் நினைகள் இருந்தால் அதெல்லாம் சொல்லலாம். ஸோ நச்சல் மக்களே, உங்களை வந்து பார்த்தா இதோட நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இட்ஸ் மீ உங்கள் ஜிகேசஸ் கேமி, பை பாய்.